சென்னையில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கினாலும் கடந்த ஆண்டை காட்டிலும் பாதிப்புகள் குறைவு என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். தண்ணி வந்து அங்கங்கே கொஞ்சம் தேங்குது, பட் அந்த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல வேர் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டைம் தண்ணி தேங்கிட்டு இருந்தது, அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் சாங்ஷன் பண்ணி நாங்கள் கூட ஆக்சுவலி 1 இயர் ப்ராஜெக்ட், ஒரு 5-6 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அதோட மேஜர் மெயின் ரோட்ஸ்லேயே முடிச்சுதான் ட்ரை பண்ணோம். அஃப்கோர்ஸ் இதை விட இன்னும் ஹெவியர் மழை பெஞ்சா வி ஹவ் டு சி. அதே மாதிரி குளத்தூர் சைடு நிறைய 70 feet ரோட் போன்ற ரோட்ஸ்லேயே ரிலீஃப் கிடைச்சிது. இன்னும் சில ரோட்ஸ்ல வந்து நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கு, ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. வடசென்னை பகுதிகள் எடுத்துக்கிட்டா புதுப்பேட்டையா இருக்கட்டும், வியாசர்பாடி, புளியந்தோப்பு, இங்கெல்லாம் மழைநீர் தேங்கியது தேங்கியிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அங்க மழைநீர் வடிகால் பணிகள் எப்போது நிறைவு பெறும்? ஆக்சுவலி கவர்மெண்ட்லேருந்து இந்த தடவை வட சென்னையில் கூட நிறைய முக்கியத்தை கொடுத்தாங்க. இந்த ஏரியாலே டென்சிட்டி ஹையர் இருக்கும்போதும் இன்னும் சில இடத்துல நமக்கு தேவை இருக்கின்றது. நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், எங்கே கெப்பாசிட்டி நல்லா இருக்கு, சஃபிஷியன்ட் இருக்கு, ஓகே, எங்கே கெப்பாசிட்டி இன்னும் தேவைப்படலாம் அங்கே இன்னும் ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய மாதங்களில் அதுவும் கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் வாங்கிட்டு பண்ணலாம். எங்களுடைய மெயின் நோக்கம் வந்து வட சென்னை வந்து கண்டிப்பாக ஹையர் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியால வந்து தண்ணி கண்டிப்பாக தேங்கக்கூடாது. இப்போ ப்ரியாரிட்டி ஒன்ல மேஜரா வர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அடுத்த ப்ரியாரிட்டி டூ இனிகோசஸ்தலை ஸ்கீம், இதெல்லாம் எப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும், அந்த ப்ராஜெக்ட்ல எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்றோம் சார்? இந்த ப்ரையாரிட்டி டூல வந்து சிங்கார சென்னையில இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி டூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மழை காலங்கள் முடிச்சு பிறகு ஆஃப்டர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் அந்த 3-4 மாதங்களில் வந்து முடிக்கதாக, ஸ்மால் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த டைம் முடிக்கதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வட சென்னையிலே கொசஸ்லியார் ப்ராஜெக்ட் ஏற்கனவே ஒரு 3.5 இயர்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கின்றது. 2023 அல்லது 2024 தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது.